வெல்கம் டு அனன்யாஸ் மினிவர். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். கார்னர் புக் மார்க்கர் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இயரிங் வந்து என்னுடைய ஓல்ட் வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்க. இது நானா செஞ்சது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஆஃப் வேஸ்ட்ல வந்து நான் செஞ்சிருக்கேன். நான் எதில் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது. ஸோ வாங்க வீடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு 10 to 10 cm ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிராஸ் டு கிராஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி பண்ணணும். அது ரிவர்ஸ் பர்த்ஸ் கூட நம்ம பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அது இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமாக இருக்கணும், கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அதை இப்படி பண்ணணும், ரிவர்ஸில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இதை உள்பக்கமாக இப்படி வந்து உள்ளே விடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடும் விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம புக் மார்க்கர் ரெடி ஆகிடும். ஸோ இதை புக்கில் வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்குது. ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ஐஸ் வச்சுட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி அதுதான் வந்து பண்ண போகிறேன். அதை ஸ்கெட்ச் கொடுத்து கலர் பண்ணி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா இப்போது டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. கலர் பண்ணாமலே இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு லைட் ஷேட் மட்டும் கொடுத்துருக்கேன் பிங்க் கலர் வச்சு. இன்னொரு மெத்தடில் இப்போ நம்ம புக் மார்க்கை பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் டால் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதை இப்படி கட்டும் பண்ணி எடுத்தாச்சு, ஐஸ் நோஸ்லாம் கூட வச்சாச்சு. அண்ட் கைக்கு வந்து இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைனுமே வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கலர் பண்ணியாச்சு. இதை நான் சின்னதாகவே பண்ணிட்டேன் சின்ன புக்குக்காக. ஸோ இதை வந்து புக் கூட வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆரிகாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நான் பண்ணது ரெண்டுமே வந்து பேசிக் தான். இன்னும் சூப்பராக வேணும், டஃப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச